ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபார்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்போஸ்டு ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பாருங்கள் ஒரு அஞ்சு பெட்டல் போட்டு நடுவில் எம்போஸ் த்ரெட்லாம் ஒட்டியிருக்கேன் சுற்றி வந்து நார்மலாக சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த கலர் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ரெண்டு நூல்கண்டை எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி ஏன்னா அளவு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ எப்பயுமே ரெண்டு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் அது இப்போ வந்து நம்ம எப்படி அந்த ஃப்ளவரை எம்போஸ்டாக காட்டலாம் அப்படின்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே பட்டன் ஹோல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃப்ளாட் லோடிங் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுவும் ஃப்ளாட் லோடிங் தான் பண்ண போகிறேன் ஆனால் எடுக்கிறது பாருங்கள் அந்த ஃப்ளவருக்கு உள்ளே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ளவருக்கு உள்ளே ஒரு குத்து போட்டுட்டு வெளியே அந்த ஸ்டிச் நான் போட்டிருக்கேன்ல அதில் நம்ம லாக் போட்டு திருப்பி கீழே வர்றேன் திருப்பி உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு வெளியே ஒரு லாக் போடுறேன் அதனால தான் அந்த அவுட்லைன் திருப்பி உள்ளே உள்ளே ஒரு ஸ்டிச் போடுறோம் நம்ம லாங்காக போடுறது உள்ளே போட்டுறோம் அதுக்கு லாக் பண்ணுற குட்டி செயின் வந்து நம்ம வெளியே போட்டுறோம் அவ்வளோதாங்க அதே மாதிரி கீழே லாங்காக போட்டுறேன் அதுக்கு போகிற லாக் வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற அதுக்கு கீழே போடுறேன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளவருக்கு எப்பயுமே மே பாட் பெருசாக இருக்கும் இருக்கும் கீழே வர்றது சின்னதாக இருக்கும் அதனால் பாதி பாதியாக நான் போட்டு திருப்பி நான் ரிவர்ஸ் கொண்டு போகிறேன் இந்த மாடல் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து பட்டன் ஹோல் ஃப்ளார் வந்து எப்படி போடணும்னு சொல்லி காட்டியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை கூட பாருங்கள் இந்த இடம் சிறுசாக இருப்பாருங்க இது பெருசு அப்போ என்ன செய்யணும் அப்போ அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பாதி பாதியாக அப்பப்போ ஒன்று 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 பாதியாக போட்டு அந்த இடத்துல நம்ம திருப்பி ரிட்டன் கொண்டு போகணும் மேலேயே தான் குத்துறேன் மேல் ரெண்டு தடவை குத்துற மாதிரி வரும் கீழே ஒரு தடவை தான் நம்ம குத்துறோம் அப்படி பண்ணால் தான் கீப்பாட்டுக்கும் மேப்பாட்டுக்கும் கரெக்டாக அந்த ஃப்ளவரோட ஷேப் அந்த விரிஞ்ச மாதிரி வரும் இப்போ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் மேலே குத்துறேன்னா குத்திட்டு லாக் போட்டுறேன் திருப்பி நடுவில் அந்த த்ரெட்டு ஹெம்போஸ் த்ரெட் பக்கத்துலேயே நான் போடுறேன் போட்டுட்டு அதை லாக் பண்ணிட்டு திருப்பி அடுத்தது போடுறப்ப நார்மலாக மேலேயும் கீழேயும் போடுறேன் இந்த மாதிரி ஒரு தடவை லாங்காக போடுறேன் ஒரு தடவை ஷார்ட்டாக போடுறேன் இந்த ஸ்டிச் எப்படின்னு தெரியலை தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஒன் மந்த் கோர்ஸுன்னு சொல்லி ஆரி பழகன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ளாட் லோடிங் எப்படி பண்ணுறேன்னு அதுக்கும் போட்டிருக்கேன் வீடியோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் ரொம்ப ஈஸியானது தான் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் எம்போஸ்டாக காட்டும் ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி நம்ம இதை வந்து ஒரு பேக் நெக்கில் ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்லை கையில் வந்து நடு பாட்டில் ஒரு மோட்டிவ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை ஃபுல்லாக நெக் டிசைனே நமக்கு வந்து எம்போஸ்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த மாதிரி ஃப்ளவரும் போட்டு கொடி போடலாம் நான் வந்து ஜஸ்ட் ஃப்ளவர் தான் உங்களுக்கு மாடலாக காட்டியிருக்கேன் நீங்கள் எந்த இதில்னாலும் இந்த இது நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ளவரில் நான் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடித்தாச்சு அந்த அடியில் நம்ம வச்ச எம்போஸ்ட் த்ரெட்டே வெளியே தெரியக்கூடாது அந்த த்ரெட்டோட அந்த எம்போஸ் மட்டும்தான் நமக்கு தெரியணுமே தவிர த்ரெட்டு வந்து ஒரு ஒரு இதுக்கு கூட நம்ம வெளியே வர வரவே கூடாது நடுவில் பாருங்கள் கொஞ்சம் அப்படி தூக்குனாப்பில் இருக்கும் எம்போஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாக முடித்தாச்சு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கீழே மேலே அந்த ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்துருக்கணும் இப்போ அடுத்து நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது நீங்கள் லாக்லாம் பண்ண வேணாம் அப்படியே அடுத்த ஃப்ளாரில் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் லாக்கே வேண்டாம் கடைசி முடிகிறப்போ நம்ம லாக் பண்ணால் போதும் சரியாக ஃபுல்லாக முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட்டு எல்லாம் முடித்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நார்மல் ஃப்ளாரோட இந்த எம்போஸ்ட் வந்து ரொம்ப அழகாக காட்டும் வேலையும் ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க சாதாரண ஸ்டிச்சஸ் தான் போடுறோம் பட் அந்த நம் நூலை மட்டும் நம்ம எம்போஸ்ட் த்ரெட்டை ஒட்டி நல்லா அரை நேரம் காய விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிக்ஸாக் போடணுன்ற அவசியம் கூட இல்லை நீங்கள் நல்லா க்ளூ மட்டும் போட்டு ஒட்டிட்டு ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாத மாதிரி நம்ம போட்டு அதை கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிசு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிக்ஸாக் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் என்னடா ஜிக்ஸாக் தேவை இல்லைன்றாலே நினைக்காதீங்க நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஜிக்ஸாக் நமக்கு தேவையில்லை அந்த ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தாங்க அதெல்லாம் நம்ம போட்டு அந்த பிஸெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நம்ம பண்ணுறோம் இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு குளூ மட்டும் போட்டு நீங்கள் ஒட்டி நீ இதை ஒர்க்கை பண்ணலாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அழகாக எம்பூஸ்ட்டு அந்த நடுவில் மட்டும் பாருங்கள் பொப்பு பொப்பு நல்லா தூக்குன மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ தான் நான் லாக் பண்ணுறேன் ஃபுல்லாக ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு லாக் பண்ணி ஃபின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ முடிஞ்சிடுச்சு இது இப்போ அடுத்து இந்த லீஃபுக்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் லீஃபுக்கு ரெண்டு சைடுக்கு நான் அதே மாதிரி எம்போஸ் ஒட்டியிருக்கேன் த்ரெட்டு இப்போ இங்கேருந்து மொதல் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கணும் ஏற்கனவே நான் இதில் பிங்க் கொடுத்துருந்தேன் இல்லை ஃப்ளாருக்கு இதே மாதிரி தான் லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் ஒரு ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் ஒரு செயின் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இதே தான் நம்ம பண்ண போகிறோம் அதுலேயும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த செயின் வந்து ரொம்பவும் நீங்கள் பெருசாலாம் கொடுக்காதீங்க சிறுசாக கொடுக்காதிங்க மீடியமாக கொடுத்துக்கோங்க இப்போ ஃபுல் அவுட்லைன் முடித்தாச்சு வழக்கம் போல் செயின் நம்ம வந்து நம்ம அந்த மிடில் பார்ட்லேருந்து இருந்து நம்ம கொண்டு போகிறோம் லீவுக்கு அதே மாதிரி தான் உள்ள ஒரு ஸ்டிச்சு வெளியே ஒரு ஸ்டிட்ச் கீழே அதே மாதிரி எங்கே எடுத்தோமோ அங்கேயே குத்திட்டு கீழே ஒரு லாக் அடுத்தது உள்ளே அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின் வெளியே ஒரு லாக் திருப்பி இழுத்துட்டு எங்கே எடுத்தோமோ அங்கேயே எடுத்துகிட்டு கீழே ஒரு லாக் ரிப்பீட்டடாக அதே தாங்க உங்களுக்கு லீவ் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு லீவ் ஸ்டிச்சுன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு அது எப்படின்னு பார்த்துட்டு இதை கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாடல் தான் பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நடுவில் வந்து எம்போஸ்த்ரெட்டு வச்சுருக்கோம் எம்போஸ்ட்ரெட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி போடணும் அப்படின்றது தாங்க இதில் சேலஞ்சே நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அடுத்தடுத்து நீங்கள் நெருக்கமாக பக்கத்தில் போட 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 அந்த எம்போஸ்திரட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மறைஞ்சிரும் ரிப்பீட்டடாக அதே தான் கீழே ஒரு குத்து குத்துட்டு அதுக்கு ஒரு லாக் அதே மாதிரி மேலே போகிறப்ப அந்த அவுட்லைன் செயினுக்கு உள்ளே ஒரு லாங் செயின் போட்டு அவுட்லைன் செயினுக்கு வெளியே வந்து லாக் பண்ணுறோம் தான் இந்த ஸ்டிச்சஸ்ஸு இது நம்ம எதுக்காக இந்த அவுட்லைன் கொடுத்துக்குறோம் அப்படின்னா ஷேப் கரெக்டாக வரும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நமக்கு ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த லீஃபோட ஸ்டே ஷேப் பாருங்கள் கொஞ்சம் கூட மாறாது மொதல் நம்ம போட்ட ஃப்ளவரும் அப்படி தான் அந்த ஷேப் அப்படியே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃபோ ஃப்ளாரோ வேறு ஏதாவது ஒரு டிசைனோ நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அவுட்லைன் கொடுக்குறப்ப ரொம்ப எம்போஸ்டாகவும் ரொம்ப அழகாக அது காட்டும் எந்த பிசுரும் நமக்கு வெளியே தெரியாது எந்த ஹோல்ஸும் நம்ம போடுற ஹோல்ஸும் தெரியாது ஃபுல்லாக பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த எம்போஸ்டர்கிட்ட அப்படியே மறையுது பார்த்தீங்களா மறையிற இடம்லாம் பாருங்கள் கொஞ்சம் அது தூக்குன மாதிரி இருக்கும் எம்போஸ்டாக காட்டுதா பாருங்கள் அழகா இருக்குது பார்த்திங்களா இதே தான் ரிப்பீட்டாக பண்ணுறேன் ஃபுல் அந்த சைடு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு சைடு முடிச்சுட்டு கீழே லாக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் அடுத்த சைடு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அடுத்த சைடும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்தாச்சு நான் இது ஏன் வேகமாக காட்டிட்டேன் அப்படின்னா ஏற்கனவே நான் லீஃபுக்கு வீடியோ போட்டிருக்கனால உங்களுக்கு திருப்பி அதை வந்து போர் அடிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியாதவங்க வந்து இந்த இதில் வந்து நான் லிங்க்கு தரேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்கப்பா செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை போட்டு பழகிட்டு கூட நீங்கள் இதை பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை ஓகேவா என்னடா பயமாக இருக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன் நீங்கள் அந்த வீடியோ நல்லா பாருங்கள் மெதுவாக தான் அது இருக்கும் ஃபாஸ்ட்டாலாம் போகாது அதே மாதிரி பீடெல்லாம் எப்படி பண்ணணும் ஜரதோசு எப்படி பண்ணணும் எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்ப்பா ஒன்றும் அவசரம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாம் நீங்கள் பாருங்கப்பா சரியா என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்லித்தரேன் இப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணி இதை முடிச்சுக்கிறோம் ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்லா அந்த நடு பாட்டு தூக்கலாம் தூக்கிட்டு ரெண்டு பக்கம் தூக்கலாம் நடு மட்டும் அமுங்கின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எம்போஸ்ட்டு சூப்பராக இருக்க பார்த்தீங்களா இதுக்கு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு பாருங்களேன் இன்னும் அழகாக இருக்கும் நான் அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் கட் பீட்டில் பண்ணலான்னு இருக்கேன் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கட்பீட் ஃபுல்லாக பண்ணியாச்சு லீஃபுக்கு மட்டும் நான் ஜரி வச்சுருக்கேன் இந்த நடுவில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன் ஃபைவ் பை ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் எடுத்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுருக்கேன் அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து இன்னும் அழகாக தெரியும் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம் எதுனாலும் இல்லை பீடு இருந்தால் பீடு நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஃப்ரெஞ்ச் நாட் தெரியாதவங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் கட் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம் இல்லை ஜரிலே கொடுத்துக்கலாம் இல்லை அந்த பிங்க்குக்கு பிங்க்கு க்ரீனுக்கு க்ரீனே நீங்கள் கொடுத்துக்கலாம் சில்த் ரெட்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நல்லா இருக்கா பாருங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கப்பா எவ்வளோ எம்போஸ்டாக காட்டுங்க அந்த ஃப்ளவர் பாருங்கள் நடுவில் சுற்றி எம்போஸ்டாக எவ்வளோ சூப்பராக அது பாருங்கள் அழகாக இருக்கா இவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா ஆரி வரலன்னு பயப்படாதீங்க ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் சரியா ஆ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ